வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம செவன்த்து நியூ புக்கில் உள்ள எக்கனாமிக்ஸ் லெசன் உற்பத்தி அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் டெஸ்ட் மேட்ச்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம லெசனை பார்க்கலாம் உற்பத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பொருளாதாரத்தில் இன்றியமையாதது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உற்பத்தியும் நுகர்வும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அந்த உற்பத்தி பண்ணனதை நுகரணும் அதாவது எல்லாரும் யூஸ் பண்ணணும் ஸோ அது அது ரெண்டு தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொருளாதாரத்தில் அமையாதவர்கள் யார் அப்படின்னா உற்பத்திங்கிற வேலையை செய்கிறவங்க யார் உற்பத்தியாளர் நுகர்வுங்கிறத செய்கிறது யார் அப்படின்னா நுகர்வோர்கள் அப்போ பொருளாதாரத்தில் இன்றியமையாதவர்கள்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் பொருளாதாரத்தில் இன்றி அமையாத செயல்கள்னு எதை சொல்கிறோன்னா உற்பத்தி நுகர்வு அமையாதவர்கள் யாரு அப்படின்னா உற்பத்தியாளர் நுகர்வோர் அப்போ ஃபஸ்ட்டு உற்பத்தினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நுகர்வோர் நுகர்வோர்னா யார் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க அவங்களோட பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையோ அல்லது மூலப்பொருள் அல்லாதவற்றையோ ஒன்றா ஒன்றா சேர்த்து ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய செயலை தான் என்னென்னு சொல்கிறோன்னா உற்பத்தின்னு சொல்கிறோம் மூலப்பொருள்னால் என்ன இப்போ வந்து விவசாயத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறோன்னா மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மூலப்பொருளை பயனுள்ள இன்னொரு பொருளாக மாற்றக்கூடியது தான் இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறது ஒன்று இப்போ பருத்தியை உற்பத்தி பண்ணுறாங்க பருத்தியை ட்ரெஸ்ஸாக மாற்றுறாங்க பாலை உற்பத்தி பண்ணுறாங்க பாலை நெய்யாக மாற்றுறாங்க அல்லது தயிராக மாற்றுறாங்க ஸோ இப்போ இந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உற்பத்தி அப்போ இன்னும் யார் நுகர்வோர் கன்சூமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அது மூலப்பொருளாக இருக்கலாம் அல்லது மூலப்பொருள் அல்லாதவதாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய செயலுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த உற்பத்தியோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக சொல்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உற்பத்தி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உ உற்பத்தினா என்னென்னு சொன்னோம் உற்பத்தியோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூணு சொன்னோமா முதன்மை முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி இந்த முதன்மை நிலை உற்பத்தி என்னன்னு சொல்கிறோன்னா வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னா வேளாண்மை தான் நம்ம முதன்மை நிலையெல்லாம் வந்துட்டு முதலிடம் வகிக்குது அதனால முதன்மை நிலை உற்பத்தி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேளாண்மை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் அப்போ வேளாண்மையையும் அதோட தொடர்புடைய செயல்கள் வளங்களை பாதுகாக்கிறது மீன் பிடிக்கிறது சுரங்கத் தொழில் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் வந்துட்டு சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம் முதன்மை நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில்னு அங்கே தொழிலாக இருந்தது இங்கே உற்பத்தியாக சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ விவசாயம் சுரங்க தொழில் மீன்பிடித்தல் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான தொழில்கள் அதனால முதன்மை நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தொழில்கள் மூலமாக மூலப்பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறதுனால இந்த தொழில்கள் என்னென்னு சொல்கிறோன்னா முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்றோம் அவ்வளோதான் வேற எந்த வித்தியாசமும் இல்லை அடுத்து இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தொழில்துறை உற்பத்தி அங்கே இரண்டாம் நிலை தொழிலே என்னென்னு சொன்னோம் தொழில் தொழில்துறை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா ஸோ அப்போ இங்கேயும் இரண்டாம் நிலை உற்பத்திய தொழில்துறை உற்பத்தின்னு சொல்கிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அரிசி இருக்குது அப்படின்னா அது முதன்மை நிலை உற்பத்தி அந்த அரிசியை வந்து மாவ தயாரிக்கிறது அந்த மாவில் இருந்து ரொட்டி தயாரிக்கிறது இரும்புலேருந்து தாதுக்களை வந்து பிரித்தெடுக்கிற பொருட்கள் அப்புறம் சர்க்கரை வண்டிகள் ஆடைகள் ரசாயன பொருட்கள் இது மாதிரியெல்லாம் தயாரிக்கிறது பொறியியல் சார்ந்த பணிகள் கட்டட பணிகள் இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தி அதாவது முதன்மை நிலை உற்பத்தியிலேருந்து உருவாக்குன ஒரு மூலப்பொருளை இரண்டாம் நிலை உற்பத்தியில் பயன் தக்க இன்னொரு பொருளாக மாற்றுவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா மாவு மாவுலேருந்து ரொட்டி தயாரிக்கிறது அப்போ ரொட்டி தயாரிக்கிறது ஒரு தொழிற்சாலையில் நடக்கும் இரும்பு தாதுக்களை பயன்படுத்தி இரும்பு தாதுக்களை பயன்படத்தக்க இன்னொரு பொருளாக தயாரிக்கிறது அப்புறம் சக்கரை வண்டி ஆடைகள் பருத்தி எல்லாம் என்ன பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸாக மாத்துறாங்க அப்போது ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள் இது மூலமாக பயன்படுத்த நடத்தக்கூடிய தொழில்கள் எல்லாமே எதில் வரும்னா இரண்டாம் நிலை உற்பத்தியில் வரும் இப்போ பொறியியல் சார்ந்த பணிகள் கட்டிட பணிகள் இது எல்லாமே எதில் அடங்கும் இரண்டாம் நிலை உற்பத்தி சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி ஸோ மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே என்னது மக்களுக்கு சேவை அளிக்கிறாங்க அப்போ சேவைக்கு தான் இங்கே முதலிடம் கொடுக்குறாங்க அதனால இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேவை துறை நீங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஜஸ்ட் அங்கே தொழில்னு சொல்லியிருப்பாங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி என்னன்னு சொல்கிறோம் துறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சேவை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள்லாம் எது எது வாணிகம் அதாவது வணிகம் அல்லது வங்கி காப்பீடு போக்குவரத்து செய்தி தொடர்பு சட்டம் நிர்வாகம் கல்வி உடல்நல பாதுகாப்பு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மூன்றாம் நிலை உற்பத்தி அதாவது சேவை துறை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி இது ரெண்டுலேயும் உற்பத்தி செஞ்ச பொருட்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிப்பட்ட துறைகள் எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவை துறையில் அடங்கும் சரிங்களா ஸோ இப்போ இதுக்கு இது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு முதன்மை நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பருத்தி வந்து எதில் இருக்கும் முதன்மைத்துறை பருத்திங்கிறது அந்த மூலப்பொருள் அப்போ முதன்மைத்துறை பருத்தி சார்ந்த தொழில்கள் செய்கிறது அதாவது ஆடை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இரண்டாம் நிலை உற்பத்தி இரும்பு தாது அப்படிங்கிறது முதன்மைத்துறை இரும்பு தொழில் மூலமாக பொருள் தயாரிக்கிறது எதில் அடங்கும் அப்படின்னா இரண்டாம் நிலை உற்பத்தியில் அடங்கும் கோதுமை மாவு அப்படிங்கிறது முதன்மைத்துறை அந்த கோதுமை மாவுல இருந்து ரொட்டி தொழிற்சாலை மூலமா ரொட்டி தயாரிக்கிறது அதாவது உணவு உற்பத்தி பண்றது இரண்டாம் நிலை உற்பத்தி சரிங்களா தெளிவா இருக்கா அப்ப மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதன்மைத்துறை உற்பத்தி அந்த மூலப்பொருளை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா அது இரண்டாம் நிலை உற்பத்தி அதை எல்லாத்தையும் மூலப்பொருளையோ அல்லது இன்னொரு வடிவம் மாத்தினதையோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா அது மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவைத்துறை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு என்ன சொன்னோம் ஜிடிபியா அப்போ ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவைத்துறை சரிங்களா மூன்றாம் நிலை உற்பத்தி என்னென்னு சொல்கிறோம் சேவைத்துறைன்னு சொல்கிறோம் நம்ம நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய துறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜிடிபியை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா டென்த் எக்கனாமிக்ஸ் லெசனில் இருக்குது அதுவும் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் வீடியோவை பாருங்கள் அடுத்து இப்போ என்ன பார்த்தோம் உற்பத்தினா என்னன்னு பார்த்தோம் உற்பத்தியோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு உற்பத்தி காரணிகள் உற்பத்திக்கான காரணிகள் ஸோ உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு பொருளோட உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உற்பத்தி காரணிகள்னு சொல்றோம் இந்த உற்பத்தி காரணிகள் வந்து மொத்தம் நாள் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலம் உழைப்பு முதலீடு தொழிலமைப்பு அப்படின்னு சொல்றோம் நிலம் உழைப்பு முதலீடு அல்லது மூலதனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அமைப்பை வந்து தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அமைப்பை தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த உற்பத்தி காரணிகளை முதல்நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நிலம் உழைப்பு இங்கே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் உற்பத்தி காரணிகள் நாலு இருக்கா என்னென்ன சொன்னோம் நிலம் உழைப்பு மூலதனம் அல்லது முதலீடு அப்படின்னு சொன்னோம் இங்க தொழில் முனைவோர் அல்லது அமைப்பு அல்லது தொழில் அமைப்பு அப்படின்னு சொல்றோம் சோ இதுல நிலமும் உழைப்பும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தையும் உழைப்பும் என்னன்னு சொல்றாங்கன்னா முதல் நிலை உற்பத்தி காரணிகள் அல்லது மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட காரணிகள் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க அதே முதலீடு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதலீடையும் தொழிலமைப்பையும் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள்னு சொல்கிறோம் நிலமும் உழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்நிலை உற்பத்தி காரணிகள் முதல்நிலை உற்பத்தி காரணிகள் அதாவது உண்மை காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் உண்மை காரணிகள் அல்லது முதல்நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதே முதலீடையும் தொழிலமைப்பையும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அதாவது மூலப்பொருள்ல பேசிக்கா இருக்கிறதுல இருந்து இன்னொன்னு தயாரிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ முதல் முதல்நிலை உற்பத்தி காரணி நான்கு காரணிகள் சொல்கிறோம் இல்லையா அந்த நான்கு காரணிகளில் நிலத்தையும் உழைப்பையும் என்னன்னு முதல் முதல்நிலை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அல்லது உண்மை காரணிகள் அப்படின்னு சொல்றோம் மூலதனத்தின் தொழிலமைப்பையும் என்ன சொல்கிறோன்னா மூலப்பொருட்களிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது மூலப்பொருட்கள் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள்னு சொல்லலாம் அல்லது பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உண்மை காரணிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா நிலம் உழைப்பும் பெறப்பட்ட காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலதனம் தொழிலமைப்பு சரிங்களா ஸோ அடுத்து நிலம் அப்படின்னு சொல்லி பார்க்க இப்போ இந்த நான்கு காரணிகளை பத்தி பார்க்கலாம் நிலம்னா என்ன நம்ம வந்து பூமியை மட்டும்தான் நிலம்னு சொல்லுவோம் அப்படி கிடையாது மனிதனால் உருவாக்கப்படாத எல்லாமே வந்து நிலத்தில் அடங்கும் அதாவது இயற்கை வந்து மனிதனுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நிலம்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நிலப்பரப்பு நீர் காற்று கனிம வளங்கள் காடுகள் ஆறுகள் ஏரிகள் கடல்கள் மலைகள் தட்பவெப்பநிலை காலநிலை இது எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா நிலத்தில் அடங்கும் நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனால உருவாக்கப்படாத எல்லாமே நிலம் அப்ப எதெல்லாம் இயற்கையாவே இருக்குதோ அது எல்லாமே நிலம் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து இந்த நிலப்பகுதி நிலத்துக்கான வெகுமதி என்ன கொடுக்குறாங்க பார்த்தோன்னா வாரம் நிலத்துக்கான வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்ப நிலம் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்துல வாரம் அப்படிங்கிறது கூலியே குறிக்கும் சோ அப்ப இங்க நிலம் அப்படிங்கிறது வாரம் நிலத்துக்கான வெகுமதி வாரம் ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நில நிலத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலம்ங்கிறது என்னது இயற்கையோட கூட இயற்கையாகவே படைக்கப்பட்டது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நிலம்னு சொல்லுவோம் நிலத்தின் வந்து அ நிலத்தோட அழிப்பு நிலையானது அழிப்புனா கொடுக்கறது இப்போ ஒரு நிலம் இருக்குது ஒரு ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏ பரப்பளவு உள்ள ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வேலை செஞ்சால் என்ன அதுலேருந்து என்ன கிடைக்கும் பொருட்கள் வந்து கிடைக்கும் ஒன்று கூடவோ குறைச்சோ வந்துட்டு இப்போ ஒரு இவ்வளோ பரப்பளவில் இவ்வளோ உற்பத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு தகுந்த அப்படியே அது வந்து நமக்கு அழிப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தம் அது கொடுக்கறது வந்து நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் நிலம் வந்து அழிவில்லாதது ஏன்னா நிலம்ங்கிறது மனிதனால உருவாக்கப்படலை அப்படி தானே மனிதன் மனிதன் உருவாக்கின பண்டங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஆனால் க மனிதனால உருவாக்கப்படாத எல்லாம் தான் நம்ம நிலம்னு சொல்கிறோம் அப்போ நிலத்துக்கு வந்து அழிவே கிடையாது சரிங்களா அடுத்து இது பார்க்குறப்ப நிலம் வந்து ஒரு முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தானே ஏன்னா இயற்கையாக படைக்கப்பட்டது அப்ப இயற்கையாக படை துல இருந்து இன்னொன்று பயன் அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி பண்ணுவோம் அதனால நிலத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முதன்மை உற்பத்தி காரணி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்துட்டு நிலம் வந்து இடம்பெயரக்கூடியதன்று அப்படித்தானே ஏன்னா நிலம் இயற்கையாகவே இருக்கிறது இயற்கையாக இருக்கிற ஏதாவது இடம் பெயருமா இடம்பெயராது அடுத்து நிலம் ஆற்றல் வாய்ந்தது கண்டிப்பாக அதுக்குன்னு சொல்லிட்டு அழிக்க முடியாத சில செழிப்புத்தன்மைகள் இருக்கும் அதன் மூலமாக அது வந்து மக்களுக்கு வந்து எப்போதும் உதவியாக இருக்கும் அடுத்து நிலம் வந்து செழிப்புத்தன்மையில் மாறுபடும் இப்போ ஒரு இடத்துல நிலம் இருக்குது இன்னொரு இடத்துல நிலம் இருக்குது ஒரு இடத்துல மரம் இருக்குது இன்னொரு இடத்துல மரம் இருக்குது அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் இருக்காது இங்கே ஒரு மாதிரி விளைச்சல் இருக்கும் அங்கே ஒரு மாதிரி விளைச்சல் இருக்கும் இங்கே ஒரு மாதிரியான காலநிலை இருக்கும் அங்கே ஒரு மாதிரியான காலநிலை இருக்கும் அப்போ இடத்துக்கு இடம் வந்து மாறுபடும் அதனால் நிலம் வந்து செழிப்புத்தன்மையில் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ நான்கு உண்மை காரணிகள் பார்த்தோம் நான்கு உண்மை காரணிகள் என்னென்ன நிலம் உழைப்பு மூலதனம் தொழிலமைப்பு அப்படின்னு பார்த்தோம் நிலத்தையும் உழைப்பையும் என்னன்னு சொல்கிறோம் உண்மை காரணிகள் அல்லது முதன்மை உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் மூலதனத்தின் தொழிலமைப்பு என்னன்னு சொல்கிறோம் பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம் நிலத்துக்கான வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் உழைப்புக்கான வெகுமதி கூலி அடுத்து மூலதனம் அப்படின்னு முதலீடு போடுறோம் அப்ப என்ன கிடைக்கும் வட்டி கிடைக்கும் தொழில் முனைவோர் தொழில் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் லாபம் இப்போ இதெல்லாம் இதுக்கான வெகுமதிகள் பரிசுகள் அப்ப நிலத்துக்கான வெகுமதி என்ன அப்படின்னா வாரம் உழைப்புக்கான வெகுமதி கூலி மூலதனத்துக்கான வெகுமதி வட்டி தொழில் அமைப்புக்கான வெகுமதி லாபம் சரிங்களா ஸோ இப்ப நிலம்னா என்ன நிலத்துக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உழைப்பு உழைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதாவது ஒரு வேலை நம்ம செய்யறப்ப அதனால வரக்கூடிய துன்பத்தை வந்து கருதாம கை மாறி எதிர்பார்த்து நமக்கு வந்து ஒரு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துன்பத்தை கூட பொருட்படுத்திக்காமல் நம்மளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ உடல் அளவுலேயோ அல்லது மனதளவிலேயோ பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியை தான் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படி தானே இப்போ நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கருதி தான் நம்ம வந்து உழைப்போம் இப்போ இந்த வேலை செஞ்சா இவ்வளோ நமக்கு கிடைக்கும் ஆனா நம்மளோட உடல் உடல் கஷ்டத்தையோ மன கஷ்டத்தையோ பொருட்படுத்திக்காமல் நம்ம வந்து உழைப்போம் ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆல்ஃபரட் மார்ஷல் சரிங்களா இதுதான்ப்பா உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உழைப்புக்கான ஒரு டெஃபினேஷனை கொடுத்தது யாரு அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் சரிங்களா ஸோ அப்ப வேலையினால் ஏற்படும் துன் உற்பத்தியில் மனித உழைப்பு தான் உள்ளீடா இருக்கு வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உழைப்புக்கு விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் அடுத்து பொருளியலின் தன் இந்த இவர் ஸ்மித்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம உற்பத்தியை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் சாரி உழைப்பு உழைப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ உழைப்போட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உற்பத்தியில் உழைப்பு அப்படிங்கிறது ஒரு செயல்படக்கூடிய ஒரு காரணி அப்படி தானே செயல்படணும் நிலமோ மூலதனமோ உழைப்பும் இல்லாமல் அதிக உற்பத்தியை அழிக்க இயலாது நிலம் வேணும் மூலதனம் வேணும் உழைப்பு வேணும் இது மூணும் சேர்ந்தாதான் நமக்கு அதிக உற்பத்தி கிடைக்கும் உழைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் வந்து கண்டிப்பாக மாறுபடும் உழைப்பை வந்து உழைப்பாளர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்மளால பிரிக்க முடியாது உழைப்பு வந்து இடம்பெயரக்கூடியது அது எப்படி உழைப்பை வந்து இடம்பெயரக்கூடியதுன்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ குறைந்த ஊதியம் பெறுவதை விட அதிக ஊதியம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் ஒர்க் பண்றாங்க ஸோ அப்போ உழைப்புங்கிறது என்னது இடம்பெயரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் ஸோ அடுத்து மனிதன் தனியாக உழைக்கிற உழைப்பாளர்கிட்ட வந்து பேரம் பேசுகிற ஆற்றல் வந்து கம்மியாக இருக்கும் அதே ஒரு கூட்டுறவு சங்கங்கள் அது மாதிரிலாம் அமைச்சு வந்து உழைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட குறைகளுக்கான நிவ நிவர நி நிவாரணிகள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்பாங்க ஸோ அடுத்தது வந்து இப்போ நிலம் உழைப்பு பார்த்தோம் அடுத்தது மூலதனம் தொழிலமைப்பு மூலதனம் தொழிலமைப்பு மூலதனம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதலீடு போடுறது ஸோ இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோம் அப்போ அதுக்கு தேவையான மூலதனம் முதலீடை போடுறது அதுதான் மூலதனம்னு சொல்லுவோம் ஸோ இப்போ மார்ஷல் இங்கேயும் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொல்கிறாரு இயற்கையாக நமக்கு கிடச்சதை தவிர்த்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிற வகை செல்வங்கள் அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மூலதனம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா மார்ஷல் சொல்றாரு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்றாரு இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மார்ஷல் ஸோ அடுத்து வந்துட்டு இந்த மூலதனத்தோட வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு வகையா பிரிக்கிறோம் ஒன்று பரும பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம் மூலதனம் அப்படின்னு சொல்றோம் பரும பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம் அப்படின்னா இதுலேயே பேர் இருக்குது பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம மூலதனமா போடுறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா பொருட்களாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளா எந்திரங்கள் கருவிகள் கட்டிடங்கள் இது எல்லாமே வந்து பரும பொருள் மூலதனம் அல்லது பொருள்சால் மூலதனத்தில் மூலதனத்துல அடங்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள் அப்ப இந்த பேர்லயே இருக்குது பண மூலதனம் அப்ப பணம் ரிலேட்டடாக வர இன்வெஸ்ட் பண்றது வங்கி வைப்புகள் பங்குகள் பத்திரங்கள் இது எல்லாமே வந்து பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அப்படின்னு என்னது மனிதர்களோட செயல்கள் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றது அப்ப கல்வி பயிற்சி சுகாதாரம் இதுல முதலீடு பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அப்படின்னு சொல்றோம் மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் அடுத்தது இப்போ மூன்று மூலதனத்தோட வடிவங்கள் வந்து மூணு இருக்கு ஒன்று வந்து என்ன சொன்னோம் பருப்பொருள் அல்லது பரும பொருள் பரு பரும பொருள் அல்லது பொருட்சார் மூலதனம் அப்படிங்கிறது ஒரு வடிவம் அடுத்தது வந்து பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள் தேர்ட் ஒன் வந்து மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள் ஒவ்வொன்றிலையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏத்த அப்படி அந்த டைப்பை வந்து சொல்லியிருப்போம் அடுத்து மூலதனத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலதனங்கிறது ஒரு செயலற்ற உற்பத்தி காரணி அப்படி தானே அது செயல்படுமா செயல்படாது மனித முயற்சியால் தான் இதை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் மூலதனம் அப்படிங்கிற ஒன்று இது வந்து உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணி ஒன்றும் கிடையாது உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணின்னு எதை சொல்றோம் நிலம் வேணும் உழைப்பு வேணும் இங்கே மூலதனம்ங்கிறது போட்டால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்போ உற்பத்தியில தவிர்க்க முடியாத காரணி கிடையாது இது இல்லாமையும் கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அடுத்து மூலதனம் வந்து அதிகமா இயங்கக்கூடிய தன்மை உடையது ஏன்னா எங்க இன்வெஸ்ட் பண்ணி அங்க எங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் அப்ப இயங்கும் தன்மை வந்து உடையது இது அழிப்பு வந்து நெகிழும் தன்மை உடையது அப்படின்னா அப்படி கொடுக்கறது அடுத்து மூலதனம் வந்து முடியாது ஆக்கம்னா செல்வம் செல்வம் உடையது பல வருஷம் வந்து நீடிச்சு நிற்கும் மூலதனத்தில் ஈடுபடுத்துறது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவோர் அல்லது தொழிலமைப்பு அதாவது ஆண்டர்பிரீனர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்ப அது பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தொழில் முனைவோர் அப்படிங்கிறவரு உற்பத்தி காரணிகள் அதாவது நிலம் உழைப்பு மூலதனம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுவாங்க அப்படித்தானே பிஸ்னஸ் மேன்கிறவங்க இயற்கையாக இருக்கக்கூடியது அப்புறம் மக்களோட உழைப்பு அதாவது தொழிலாளர்களோட உழைப்பு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும் மூலதனம் முதலீடு போடணும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒர்க் தான் யாரு அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்றோம் தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்கள தொழில் அமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் தொழில் முனைவோர் என்னன்னு சொல்லலாம் தொழில் அமைப்பாளர் அமைப்பாளர் அல்லது சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லலாம் தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பாளர் அல்லது சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்றோம் இப்ப தொழில் முனைவோரோட சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாபகரமான முதலீட்டு வாய்ப்புகளை அவர் வந்து அடையாளம் காணணும் எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கணும் உற்பத்தி அழகோட இருப்பிடத்தை தீர்மானிக்கணும் இந்த இடத்துல உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கறத அவர் ஐடென்டிஃபை பண்ணணும் நிறைய புதுமைகளை இன்னோவேஷன்ஸை அவர் வந்து உருவாக்கணும் வெகுமதி செலவை தீர்மானிக்கணும் வெகுமதினா என்னென்னு சொன்னோம் தொழில் முனைவோர்னால் தொழில் அமைப்புனால் லாபம் கிடைக்குன்னு சொன்னோம் அப்போ லாபத்துக்கு தகுந்த அவர் என்ன பண்ணணும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்து இடர்களை க சப்போஸ் அதில் வந்து நஷ்டம் வருது அப்படின்னாலும் அதை ஏற்றுக்கணும் ஒரு நிச்சயமற்ற தன்மை வருது அப்படின்னாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும் ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உற் உற்பத்தின்னா என்ன உற்பத்தியோட வகைகள் என்ன உற்பத்தி காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா சோ அடுத்தது வந்துட்டு பயன்பாடு பயன்பாடுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ உற்பத்தி அப்படிங்கறது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம் அப்போ உற்பத்தி பண்ணால் அதை என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு ஒன்று அவங்க பயன்படுத்துவாங்க அல்லது பயன்படுத்தினது போக மிச்சம் இருக்கிறத சேல்ஸ் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு போவாங்க அப்படி தானே ஸோ இப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பயன்பாட்டை தான் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்தி தான் வந்து பயன்பாட்டை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ உ உற்பத்தி பயன்பாட்டை உருவாக்குறது எது அப்படின்னு பார்த்தோன்னா உற்பத்தி இந்த பயன்பாடு பயன்பாட்டோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான பயன்பாடுகள் இருக்கு அந்த மூன்று பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வடிவ பயன்பாடு சொன்னோமா வடிவ பயன்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு விளை பொருளோட வடிவம் வந்து மாற்றப்படுறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விளை வடிவம் வந்து மாறு மாறுது அப்படின்னா அதோடய பயன்பாடு என்னாகும் அதிகமாகும் இப்போ இங்கே பாருங்கள் பருத்தி இருக்குது பருத்தியை நம்ம அளவுக்கு பயன்படுத்துகிறோம் கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் பருத்தியால் தயாரிக்கப்பட்ட ஆடையை எக்கச்சக்கமாக பயன்படுத்துகிறோம் அப்போ ஒரு விளைப்பொருளோடய வடிவத்தை இங்கே மாத்துறோம் மாற்றுகிறப்ப அது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வடிவ பயன்பாடுன்னு சொல்கிறோம் வடிவத்தை மாற்றி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதை வடிவ பயன்பாடுன்னு சொல்கிறோம் அடுத்தது இடப்பயன்பாடு இட பயன்பாடு அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு விளைபொருள் வந்து ஒரு இடத்துல அதிகமாக உற்பத்தி ஆகுது இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும் அங்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும் அப்போ இட பயன்பாடு இடத்துக்கு இடம் வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இடப்பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையோ அல்லது கேரளாவையோ ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அப்ப என்ன பண்ணுவாங்க இங்க கம்மியா இருக்குதுன்னா பயன்பாடு அதிகமா தேவைப்படுது அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு போறது அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட பயன்பாடுன்னு சொல்றோம் அடுத்தது கால பயன்பாடு கால பயன்பாடுனா எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிற க எதிர்காலத்துல தேவைப்படும் அதனால் சேமித்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பு கிடங்களை சேமிச்சு வைக்கிறாங்க இல்லையா ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கால பயன்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதுமே பயன்படுத்தப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெல் கோதுமை அப்போ இது எல்லா வருஷம் பூரா தேவை அப்படிங்கிறப்ப அப்போ எப்போ உற்பத்தி அதிகமாக இருக்கோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க வாங்கி சே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க சேமிப்பு கிடங்களை வச்சுப்பாங்க ஸோ இப்போ எதிர்காலத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கால பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பயன்பாடுனா என்ன மக்கள் வந்து பயன்படுத்துறது அந்த பயன்பாடை உருவாக்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி அந்த பயன்பாட்டோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு சரிங்களா வடிவ பயன்பாடு இட பயன்பாடு கால பயன்பாடு ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதார நிலை தான் இருக்குது நம்ம இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டென்த் புக்கில் பார்த்துருக்கோம் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றா சேர்ந்து செயல்படுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பிரைவேட் செக்டர்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் செக்டர்ஸ் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ஒன்றா சேர்ந்து தான் நம்ம மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஆடம் ஸ்மித் பற்றி வந்து பார்க்கலாம் ஆடம் ஸ்மித் வந்துட்டு என்னது பொருளியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஆடம் ஸ்மித் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் பொருளியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம் ஆடம் ஸ்மித் செல்வ இவருடைய அவருடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வ இலக்கணம் அப்ப செல்வ இலக்கணம் அப்படிங்கிற கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கண கோட்பாட்டோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னாலும் ஆடம் ஸ்மித் அடுத்து இவர் எழுதின நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு ஒன்று வந்து நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை சரிங்களா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை இன்னொரு நூல் வந்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு இந்த ரெண்டு நூல்களையும் வந்து படைச்சிருக்காரு இதில் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கிற நூலை எப்ப வெளியிட்டார்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு செல்வ இலக்கணம் கோட்பாட்டோட தொடர்புடையவர் யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் எழுதிய ரெண்டு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு என் சரிங்களா நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு இதுல நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற நூலை எப்ப வெளியிட்டாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா சோ இப்போ இவர் ஆடம் ஸ்மித் வந்துட்டு வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறத பத்தி தன்னோட நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லிருக்காரு வேலை பகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறப்ப ஒருத்தரே வந்துட்டு எல்லாத்தையும் இப்போ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா அல்லது ஒரு தொழில் ஒரு வந்து ட்ரெஸ் தயாரிக்கிறோம் ஆடை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆடை தயாரிக்கிறதுல கட்ரு கட் பண்ணுறது அப்புறம் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒருத்தரே செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஆனால் இங்கே வேலை பகுப்பு முறை இப்போ ஒரு ஃபேக்ட்ரிலாம் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க கட் பண்ணுறது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறது ஒரு இடத்துல ஓவர்லாக் ஒரு இடத்துல அப்படி மாற்றி 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 அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வேலை பகுப்பு முறையில் செய்கிறப்போ ஒரு நாளைக்கு உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா ஒரு வேலை வேலை பகுப்பு முறை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பொருளியலின் தந்தையான ஆடம் ஸ்மித் சரிங்களா ஸோ இதுதான் வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இப்போ இங்கே பாருங்க அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு தையல்காரர் வந்து ஒரு சட்டையை தயாரிக்கணும் அப்படின்னா முழுசாக அவரே தயாரிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு தான் வந்து தயாரிக்க முடியும் ஆனா ஒரு ஏற்றுமதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப துணியை வெட்டுறது உடல் பகுதி துணிகளை தைக்கிறது கைப்பகுதியை தைக்கிறது கழுத்து தைக்கிறது பொத்தான் வைக்கிறது இப்படி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு நிறைய உழைப்பாளர்களை போட்டு மாறி மாறி போகும் அப்போ வந்து அவங்க வந்து நிறைய துணிகளை வந்து தைக்க முடியும் இதுதான் வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த வேலை பகுப்பு முறையோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உழைப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்க கை தைக்கிறாங்களா கையை தான் தப்பாங்க அப்போ ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுனால அந்த வேலையில் அவர் வந்து திறமையானவராக ஆகிறாரு நவீன எந்திரங்களை வந்து உற்பத்தியில் அதிகமா ஈடுபடுத்துறதுக்கு இது வந்து வழிவகுக்குது அது அது மூலமா உருவாக்கணும் தான் கம்பி இல்லா தந்தியின் கண்டுபிடிப்பு அடுத்து காலம் மூலப்பொருட்கள் இதெல்லாம் மிக திறமையாக வந்து இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க அதே சமயம் இந்த வேலை பகுப்பு முறையில் தீமையும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே வேலையவே திருப்பி திருப்பி செய்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து அவர் வந்து ஆளாகிறாரு ஒரு பகுதி வேலையை மட்டும் செய்கிறதுனால அவர் வந்து அந்த அந்த இதில் மட்டும்தான் தேர்ச்சி அடைவாரே தவிர அந்த முழு வேலையும் வந்து அவருக்கு தெரியாது ஸோ இப்போ கைவினை பொருட்களோட வளர்ச்சி வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுது ஒரு தொழிலாளி வந்து பொருளை உருவாக்கின மன நிறைவு வந்து அவர் கிடையாது இப்போ கைவினை பொருள்லாம் அவங்க தான் முழுசாக உருவாக்குவாங்க அதே எந்திரங்கள் மூலமாக செய்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா செய்கிறதுனால இவருக்கு வந்து அதை உற்பத்தியை பண்ணின ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலை பகுப்பு முறையோட தீமைகள் ஸோ இப்போ இந்த லெசனில் ஓவராலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தினா என்ன உற்பத்தியோட வகைகள் என்ன உற்பத்திக்கான காரணிகள் என்ன அடுத்து பயன்பாடுனா என்ன பயன்பாட்டோட வகைகள் என்ன அடுத்து வேலை பகுப்பு முறை வேலை பகுப்பு முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் ஸ்மித் எழுதிய நூல்கள் என்ன இதுதான் ஓவராலாக இந்த லெசனில் நம்ம பார்த்தது சரிங்களா ஸோ இப்போ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை வந்துட்டு ரீட் பண்ணுறேன் அதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கொஷின் நம்பர் போட்டு ரோமன் லெட்டர் போட்டு சரியான விடியை தேர்ந்தெடுக்கங்கன்னா ரோமன் லெட்டர் ஒன் ரோமன் லெட்டர் ஒன்னில் கொஷின் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சரை மட்டும் டைப் பண்ணுங்கள் ஸோ உற்பத்தி என்பது எதை உருவாக்கும் உற்பத்தி என்பது அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பயன்பாட்டின் வகைகள் பயன்பாடு எத்தனை வகைப்படோ அது என்னென்ன அடுத்து உற்பத்தியின் மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் தொழில் உற்பத்தி மூலமாக பொருளை என்ன பண்ணுறோம் பிரித்தெடுக்கிறோம் அது எந்த தொழிலில் அடங்கும் அடுத்து முதன்மை காரணிகள்னால் என்ன முதன்மை காரணிகள் என்பன அடுத்து தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அடுத்து டேஸ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும் டேஷ் என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்தியாகும் அடுத்து பெறப்பட்ட காரணிகள் என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் பெறப்பட்ட காரணிகள்னு எதை எதை சொல்றோம் அடுத்தது தேர்டு கொஸ்டின் டேஷ் என்பது நிலையான அழிப்பினை உடையது நிலையான அழிப்பை உடையது எது அதுதான் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் டேஸ் என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள் மனித உற்பத்தியில் இடுபொருள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அடுத்து டேஸ் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து இந்த பொருத்துக்க பாருங்கள் பொறுத்துகளை முதன்மை உற்பத்தி அப்படின்னு எந்தெந்த தொழில்கள்லாம் சொல்கிறோம் கால பயன்பாடு அப்படிங்கிறது என்ன அடுத்து நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அடுத்து மனித மூலதனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எது இதிலலாம் மனிதன் வந்து முதலீடு பண்ணுறான் அடுத்து புதுமை புனைவர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் சரிங்களா இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்